தமிழக பாஜகவில் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், சி பி ராதாகிருஷ்ணன் இவர்களில் யாருக்கு மாநிலங்களவையின் எம்பி பதவி யோகம் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தொடங்கிவிட்டது. பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணிய சுவாமியின் நியமன எம்பி பதவிக்காலம் முடிவதால் அந்த பதவியை பெறும் முயற்சியில் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாநிலங்களவையில் மொத்தம் 245 எம்பிக்கள் உள்ளனர். இது தவிர மத்திய அமைச்சரவை பரிந்துரையில் 12 எம்பிக்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அப்படி 2016 நியமனம் செய்யப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி, சுரேஷ் கோபி, மேரிகோம், நரேந்திர ஜாதவ், ரூபா கங்குலி, ஸ்வபன்தாஸ் குப்தா ஆகிய 6 எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் 24 முடிகிறது. இதனால் எந்த நேரத்திலும் புதிய நியமன எம்பிக்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திரிகை, கலை, இலக்கியம், விளையாட்டு, தொழில், கல்வி என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள்தான் மாநிலங்களவை எம்பிக்களாக நியமிக்கப்படுவது வழக்கம். ஆனால் சில சமயங்களில் தீவிர அரசியலில் இருப்பவர்களும் இந்த முறையில் நியமிக்கப்படுகின்றனர். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் ராஜ்யசபா நியமன எம்பியாக இருந்தார். பாஜக ஆட்சிக்கு வந்ததும் 2019 சுப்பிரமணிய சுவாமி நியமன எம்பி ஆக்கப்பட்டார். மீண்டும் எம்பியாக வேண்டும் என கடந்த ஓராண்டாகவே சுவாமி வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்து வந்தார். பாஜகவில் இருந்தாலும் அவர் பிரதமர் மோடி அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் கடந்த ஆண்டு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். இந்த நிலையில் சுப்பிரமணிய சுவாமியை மீண்டும் எம்பியாக்க பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனை தெரிந்து கொண்ட அவர், பொருளாதாரம், எல்லை பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளியுறவு ஆகியவற்றில் மோடி அரசு தோல்வியடைந்துள்ளது என கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் நியமன எம்பி பதவியை பெறும் முயற்சியில் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ரேசில் வெற்றி பெறுபவர் யார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தமிழக பாஜகவில் மூத்த தலைவரான ஹெச் ராஜாவின் பெயர் கவர்னர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல மலையாள நடிகர் சுரேஷ் கோபி, வங்காள நடிகை ரூபா கங்குலியின் நியமன எம்பி பதவிக்காலமும் முடிவதால் திரைத்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு எம்பி பதவி கிடைப்பது உறுதி என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர் ரஜினிகாந்த், இஸ்ரோ விஞ்ஞானி சிவன், தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட பலரின் பெயர்களை பாஜக மேலிடம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் ஒரு ராஜாவசம் ஒரு எம்பி பதவி வரை இருப்பது நிச்சயம் என்று டெல்லியின் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.